ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த திருவிக்கா நகர் பகுதியில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த வருஷத்தில் நினைக்கிறேன் ஜெர்மன் தேசம் போயிருந்தேன். நம்ம ஊரில் இந்த குப்பைத்தொட்டியெல்லாம் பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு வீட்டு முன்னாலேயோ அது ஒரு கிரவுண்ட்லேயோ ஒரு காலி இடத்துலையோ வைக்கிறாங்க. 100 மீட்டருக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கு. 2 தொட்டி வைக்கிறாங்க. ஒரு தொட்டியோட கெப்பாசிட்டி 50 கிலோ, 2 தொட்டியோட கெப்பாசிட்டி 100 கிலோ. ஆனால் அந்த ஏரியாவுடைய குப்பையோட அளவு 500 கிலோ, 10 மடங்கு வெளியே தான் கிடக்கு. ஜெர்மன் தேசத்துக்கு போயிருந்தேன். 5 தொட்டி வைக்கிறாங்க. பக்கத்தில் போனால் கூட அந்த ஸ்மெல் இல்லை. அதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் பாட்டில், இப்படி 4-5 பிரிவு வச்சுருக்கான். அங்கே குப்பையோட அளவு 100 கிலோ, ஆனால் 300 கிலோ பிடிக்கிற மாதிரி தொட்டி வச்சுருக்காங்க. ஒரு குப்பை கூட வெளியில் இவ்வளோ டைட்டாக மூடியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் போனார். ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தார். அந்த தொட்டியை பார்த்துக்கிட்டே நின்னார். பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அதில் ஒரு மிகவும் ஏழையான ஒரு மனிதர், யாருமே ஆதரவு இல்லாத ஒரு மனிதர் அதில் வந்தார். அங்கே போட்டிருந்த அந்த மீதி சாப்பாடு, கல்யாண சத்திரத்தில் கொட்ட சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டார். திருப்தியாச்சு வயிறு, எஞ்சி போயிட்டார். அவர் போனோன்னா அங்கே ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாய் வந்து அவர் வச்ச மிச்சத்தெல்லாம் அழகாக சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாடு வந்துச்சு, அந்த மிச்சமான இலையெல்லாம் சாப்பிட்டுச்சு. இன்னொருத்தன் வந்தான், பை போட்டுட்டு வந்தான். அந்த பாட்டில் அங்கே எல்லாருமே ஒயின் குடிக்கிறாங்க. அந்த தேசத்தில் நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரி, நீங்கள் 10 நாள் டீ குடிக்காமல் 1 நாள் டீ குடிச்சிங்கன்னா போதை ஏறும். அந்த ஒயினில் அவ்வளோ போதை கூட கிடையாது. அங்கே எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே ஒயின் குடிக்கிறாங்க. அந்த ஒயின் போட்ட மிச்ச பாட்டிலெல்லாம் ஒருத்தன் எடுத்தான், தூக்கி மாட்டினான். பக்கத்தில் ஒரு பாட்டில் கிடந்தது, அதில் கொண்டு விற்றான். காசு கொடுத்தாரு, வாங்கி வச்சுட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். அவர் பிளாஸ்டிக் எடுக்கிறாரு. அந்த பிளாஸ்டிக் எடுத்து அந்த பையில் நிரப்பினார். அவர் போனார், இன்னொரு கடையில் கொண்டு விற்றுட்டு போனார். அந்த முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்த மனிதர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்த மனிதர், பிஸ்னஸில் லாஸ். ஒருவேளை நம்ம ஊரில் இன்றைக்கி அநேக பாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி பாஸ்டர் ஆகியிருப்பாங்க. அப்படி பாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு நிறைய பேர் தெரியும். பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகணும்னு பாஸ்டர் ஆகியிருப்பாங்க. கடவுளை நியாயச்சா இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல டெவலப்பாகவும் ஒரு சிலர் டெவலப் ஆகிடுறாங்க, ஒரு சிலர் அப்படியே இருக்காங்க, ஒரு சிலர் இன்னும் மோசமாக இருக்காங்க. ஏதோ போனோம், ஏதோ சாப்பிட்டோம். இதே மாதிரி அவன் அதேமாரி அந்த மனிதர் வாழ்க்கையில் ரொம்ப லாஸ் பட்டவர். பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பிச்சைக்காரன் வந்தான், சாப்பிட்டான், வயிறு நிறைஞ்சது, போயிட்டான். குணத்தில் நாய் வந்துச்சு, சாப்பிட்டுச்சு, போயிட்டு. குணத்தில் மாடு வந்தது, இலையெல்லாம் சாப்பிட்டுச்சு, போயிடுச்சு. இன்னொருத்த பிளாஸ்டிக் பை எடுத்துருந்தான், பாட்டிலெலாம் எடுத்தாங்க கொண்டு போய் விற்றா துட்டு கிடச்சிது. இன்னொருத்தன் இப்படி பாருங்கள், ஒரு வீணாக போகிற ஒரு குப்பை தொட்டியில் ஒரு இத்தனை மனிதர்களுக்கு 1, 2, 3, 5 பேருக்கு வாழ்வு கிடச்சிருக்கு. நான் ஏன் கவலைப்படணும்? அந்த மனிதனோடு ஆண்டவர் பேசினார். ஒருவேளை ஆண்டவர் முகமுகமாய் நம்மோடு வந்து மோசையோடு பேசுவார்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் தான் அடுத்தவரை பார்க்கிறோம். அடுத்தருடைய வாழ்க்கை தரம் கூடியிருக்கு, இன்னொருத்தருடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்கு. எதுக்கு இவங்க வாழ்க்கை தரம் கூடியிருக்கு, எதுக்கு இவங்க வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்கு? ஒரு மாமியார் வசதியாக வீட்டுக்குள்ளே ஏசி ரூம் இருக்கு, மாமியார் நல்லா மருமகன் நல்லா கவனிக்கிறா. ஒரு மாமியார் அந்த மருமகன் வெளியே போட்டிருக்கா, எதுக்கு போட்டிருக்கா? அந்த மாமியார் அந்த மருமகளை கொடுமைப்படுத்தினாங்க, அதனால் அந்த வந்த மருமக அவளை கொடுமைப்படுத்தினான். அதே மாதிரி இந்த மாமியாரை, ஏசி ரூமில் இருக்க மாமியார் மருமகளை, அவங்க மருமகளை நல்ல மாமியாரை நல்லா கவனிச்சாங்க, அதனால் இந்த மருமக இவளை கவனிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணி கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். ஏன்னா ஆவியின் வரங்கள் 9 வரங்கள், 1 கொரிந்தியர் 12:8 ஆவினாலே ஞானத்தை போதிக்கு வரோம், ஆவினாலே அறிவை உணர்த்து வரோம். இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்குற ஒரு தாளந்து ஒரு மனுஷனுக்கு. அந்த அறிவை கொடுத்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? கடவுளுடைய அமைப்பே அருமையாக அவங்க திருச்சபையில் போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன். சமாதானம் என்ன? அமைதி. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதான பிரபுனா திருவிளையத்தில் சொல்லப்பட்டிருக்க அமைதியின் அரசர். அவர் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார்.
இயேசு கிறிஸ்து அமைதி இயேசு என்று பெயரிடுவாயாக. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை சாபிப்பதற்கு வரல. ஐயா, என் பேரில் ஒரு மதத்தை சாபித்து 100,000 பேர் நான் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஆனால் இயேசு மதத்தை எந்த இடத்துல இன்ட்ரடியூஷன் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து எப்போ மதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார்? ஒரு காலமில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தால் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் அற்புதங்கள் செய்தார். அவரை அடித்தாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, இறந்து போனார். வாரத்தின் கடைசி நாளுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை இறந்து போனார். வெள்ளிக்கிழமை கொண்டு அந்த கல்லறையில் வச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து அங்கே இருக்க சீஷர்கள்லாம் பயந்து போயிருந்தாங்க. 40 நாட்கள் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போறப்பன் சொன்னார், நீங்கள் பார்க்குற இயேசு கிறிஸ்து எப்படியோ பார்க்கீங்களோ, எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவரோ, கலிலேயாக மனுஷரே நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் பார்க்குற இயேசு கிறிஸ்து அதே மாதிரி திரும்ப வருவார்னு சொல்லி அந்த 40 நாளாவது நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாள் அங்கே எல்லாரும் இதே மாதிரி ஒன்றாக கூடுனாங்க. அவங்க ஒரு மனம் வந்துச்சு. அந்த ஒரு மனம் வந்தாலும் தூயாவுடைய மகிமை வந்துச்சு. அதுவரையும் அவர் இயேசு கிறிஸ்து மதத்தை சாபிப்பதில்லை. அதுக்கப்புறம் 75 ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலர் 11:24 சொல்லுது, அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் விசுவாசத்தில் நிறைந்தார்கள். அவர்களுக்கு அந்தியாவில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் அழைக்கப்பட்டது. 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? நல்லவனாக இருந்தான், பரிசுத்தாவின் வல்லமாக இருந்தது, விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து ஒருவேளை நடந்து போகிறேன்னா நான் என்னை பார்த்து நான் அதோ அவன் கிறிஸ்தவன் என்னை மக்கள் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேங்க, நான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேங்க, நான் வந்து எனக்கு முதல் இடம் கொடுங்க, நான் பாஸ்டர் ஆகிட்டேன், நான் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவத்துடைய தன்மை என்னன்னா, ஆமாம், அவனுடைய வாழ்க்கை தரம், இயேசு அப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த அமைதி தான் சமாதானம். உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். ஐயா, நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த 14:1 பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள், நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு வீடை கட்ட போகிறேன், அந்த வீடு நல்ல வீடு, வசதியான வீடு, அந்த வீட்டில் நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, நானே வழியும் சத்தியம் ஜீவன், ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத்னு சொன்ன 14:6 சொல்லிட்டு வந்த ஆண்டவர், 14:14 என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் அவைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று 27வது வசனத்தில் எவ்வளவு தெளிவாக தருகிறார். ஒருவேளை நீங்கள் நானும் கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிற நீங்கள் நான் எதுக்கு வேதனைப்படுத்தணும்? அதுதான் பிலிப்பியர் 4:13 பவுல் அடிகள் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் எனக்கு செய்ய வல்லமை உண்டு. கடல்ல தூக்கி போட்டாங்க கப்பல், அந்த தீவில் போய் கடைசி அப்போஸ்தலர் 28 பார்த்தீங்கன்னா, ஒரு தீவில் போய் இறங்கிட்டாரு. தீவில் இறங்கினோடனே அங்கே ஒரு பூச்சி கடிச்சிது. அங்கே இருக்கலாம் சொன்னான், டே என்ன அக்கிரமம் பண்ணானோ தெரியல, இங்கே வந்து ஒரு பாம்பு கடிச்சு கை வீங்கி போச்சு, இப்போ சாக போகிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடிச்சதை கட்டுவிரியன் கடித்து அடுத்த நிமிஷத்தில் செத்து போவான். ஒரே செகண்ட் தான், அவர் தூக்கி போட்டு நிம்மதியாக உட்காந்துருந்தார். இதுதாங்க நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எனக்கு என்ன எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம இங்கே சகோதரர் ஒருத்தர், இனி மாதிரி ஊழியத்துக்கு போகிற சகோதரர், ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் பிஸ்னஸ் விஷயமாக ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு ஒரு காரில் போனார். அவரை பார்ப்பதற்கு ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடத்துல அவர் இல்லை, வீட்டில் இருக்கிறான்னு சொன்னாங்க. அவர் கடைக்கு போனார், கடையை மூடிட்டார் 6 மணிக்கு. வீட்டில் இருக்கிறான்னு சொன்னாங்க, வீட்டில் இல்லை. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வீடு. வீட்டில் இருந்து சொன்னாங்க, இதே மாதிரி ஒரு கடவுளை தொழுது கொள்ள போயிருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறாருனாங்க. அது ஒரு காட்டுக்குள்ள வயலில் இருந்த பகுதி, டிசம்பர் மாதம், நெல் நட்டுருக்க நேரம், எல்லா வயல்லையும் தண்ணி நிற்கி நெல் வளர்ந்து நிற்கிது. அந்த இடத்துல கொண்டு போய் காரை விட்டாங்க. 6 பேர் போனாங்க காரில். 6 பேர் இருந்தோம்னா பெரிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து போவோம், 6 பேரும் கடந்து போனாங்க. எங்களுடைய சகோதரர் சொன்னார், நான் வரலைங்க, நான் வரக்கூடாதுங்க, என்ன ஆராதிக்கிற கடவுள்லாம் என்னை உள்ளே அனுமதிக்கிறதில்ல. அவர் சொல்கிறார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்னி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம், நீங்கள் மேலே உள்ளே போய் தொழுது கொண்டு அவரை கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொன்னார். அவங்க சொன்னாங்க, இருட்டு வேலைங்க, பூச்சியோட தொல்லை ஜாஸ்தி இருக்கும், 100 வருஷம் உள்ள பாம்புலாம் அங்கே இருக்குது, தொல்லை வந்துருங்கன்னாங்க. நான் வரலைங்க, கடவுள் என்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். போயிட்டாங்க, தனியாக நின்னார். தனியாக நிற்கிறோடைய ஓரமாக போனார். இருட்டு, அன்றைக்கி செல்லு கிடையாது, அன்றைக்கி செல்லு இருந்தால் செல்லில் டார்ச் லைட் இருந்திருக்கோம், கையில் லைட்டும் கிடையாது. ஓரமாக போனவர் அப்படி அமுக்குனார்.
ஒரு நழுக்குன்னு ஒரு காலில் தெரிஞ்சது. என்னடா நழுக்குன்னு பார்த்தா சரியான ஒரு 20 அடி பாம்பு, 20 ஃபீட், 20 ஃபீட்னா 7 மீட்டர் கிட்டத்தட்ட. இந்த சர்ச்சோட நீளம், அதனுடைய கனம் சொல்கிறார் 8 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்கும். வேகமாக கடந்து போச்சான். அவரை கடிச்சிருந்தா ஸ்பாட் அவுட்டு, கடிச்சிருந்தா அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களோடு வந்திருந்தா ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் அவர் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிருஷ்ணவன் எனக்கு செல்லாவற்றம் செய்ய பலன் உண்டு. ஒருவேளை அவர் ரட்சிக்கிற தகப்பன், விடுதலை கொடுக்கிற தகப்பன், அந்த ஜீவனுள்ள தகப்பன். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோவேல் 2:31 சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறன் எவனோ ரட்சிக்கப்படுவான். திருவிளியம் இவ்வாறு சொல்லுது, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார். எவ்வளோ அழகாக தமிழ் தமிழ் பைபிள் சொல்லுது பாருங்க. லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு திருவிழியம் சொல்லுது, ஆண்டவரை தொழுது கொள்வோர் வேண்டுவோர், யாரெல்லாம் ஆண்டவரை வேண்டுகொள்கிறாரோ அவர் தப்பி பிழைப்பார் என்று சொல்லுது. இங்கிலீஷ் சொல்லுது, அண்ட் எவ்ரி ஒன் ஹூ கால்ஸ் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் வில் பி சேவ்டு. ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறீங்களோ அந்த மனிதருக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிற தகப்பன், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தகப்பன். அந்த ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 118:14 சொல்லுது, கர்த்தர் என் பலம், என் கீதமானவர், எனக்கு ரட்சிப்பானவர். கர்த்தர் மை ஸ்ட்ரென்த், லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், மை சாங் அண்ட் சால்வேஷன். ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர் என்று சொல்கிறார். சங்கீதம் 18:35 சொல்றார், உம்முடைய கரம், உம்முடைய ரட்சிப்பின் கேடகமும் வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே கர்த்தரே, கர்த்தருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய காருணியம் இரக்கம் என்று அர்த்தம். கர்த்தருடைய இரக்கமானது நம்மை ஒரு பெரிய மனிதனாய் மாற்றும் என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே சங்கீதம் 115:11 சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் யாரை நம்பி வந்திருக்கிறோம், மனுஷனை நம்பி வந்திருக்கிறோமா, கடவுளை நம்பி வந்திருக்கிறோமா? மனுஷனை நம்புவது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? ஒரு குளிர் பிரதேசம், ஒரு மனிதர் புதுசாக போய் வேலைக்கு சேர்ந்தார், கொடைக்கானல் வைத்துக் கொள்ளுங்களேன், ரொம்ப குளிர், இரவு 8 மணி, ஷொட்டர் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த எஜமான் பெரிய பணக்காரர், லக்ஸரி கார், அவர் வந்த காருடைய விலை 2.5 கோடி ரூபா, இன்று கொண்டா 250 லட்சம். கார் சத்தத்தை கேட்டு அந்த குளூர்லேயே அந்த பெரியவர் திறந்தார். காரை விட்டு இறங்கி வந்த அந்த ஓனர், எப்போ உனக்கு ஷொட்டர் இல்லையான்னு கேட்டார். பொதுவாக குளூர் பிரதேசத்தில் தலையில் ஒரு தொப்பி, கையில் க்ளவுஸு, ஷொட்ரு, காலெலாம் எல்லாம் ஷொட்ரு போட்டு சால்வையால் மூடிருந்தால் தான் இருக்க முடியும், கண்ணு மட்டும்தான் தெரியணும். அப்படிப்பட்ட குளிர் இப்போ கொடைக்கானலில் இருக்கும், ஊட்டியில் இருக்கும். அவர் இல்லையா, ஷொட்ரு இல்லையான்னாரு. சரிப்பா நான் போய் கொண்டு வரேன்ட்டு போனார். வீட்டுக்குள்ளே போனார், வீட்டுக்குள்ளே போயின்னு அவரும் மறந்துட்டார், வரல. காலை 8 மணிக்கு தூங்கி முழிச்சு வெளியே வந்து பார்த்தார், அந்த வாட்ச்மேன் மறித்து போய்விட்டார். மறித்து போன வாட்ச்மேன் கையில் ஒரு லெட்டர் இருந்தது. அவர் சொன்னார், ஐயா எனக்கு வயசு 55, இதுவரை எனக்கு ஷொட்ரு இல்லை, இதுவரை எனக்கு குளிரும் தெரியல, நீங்கள் 8 மணிக்கு வந்து ஷொட்ரு தரேன்னு போனீங்க, அந்த ஷொட்ரு தருவீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் ஷொட்ரு கொண்டு வரல, அதனால் என்னால் குளிர் தாழ முடியாமல் ரொம்ப மோசமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு எழுதி முடிக்கிறப்பவே அவர் மறித்து விட்டார். இதான் மனிதன், மனிதனை நம்புவன் கரளையாய் போன செடி என்று இறைமையா 17:5 சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்களும் யாரை நம்பி வந்திருக்கிறோம், ஒரு ஜீவனுள்ள கடவுளை நம்பி வந்தா, உயிருள்ள கடவுளை நம்பி வந்த எந்த மனிதனும் அவர் ரட்சிக்கப்படுவான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்ல. சங்கீதம் 3:8 சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, கடவுளுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு சொந்தம். புருஷன் ரட்சிக்க முடியாது, மனைவி ரட்சிக்க முடியாது, பிள்ளைகள் ரட்சிக்க முடியாது, சகோதரர்கள் ரட்சிக்க முடியாது. கடவுளை நம்பி மட்டும் வந்தால் போதும், கடவுள் ரட்சிக்கிற தகப்பன். அன்புக்குள்ளே கடவுள் வந்து ஒரு மனிதனை ரட்சிக்கிற ஒரு கடவுள், அதுதான் அந்த யோவேல் 2:30. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன் எவனோ, அன்புக்குறுகளே நீங்கள் நானும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மக்களாய் வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி நாம நோக்கி அழைக்கிறோமா? திருவிழி இவ்வாறு அழகாக சொல்லுது, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார். ஆண்டவரின் திருப்பெயரை நாம சொல்லி அவற்றை வேண்டுதல் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மளை மீட்டுக் கொள்ள முடியாது, ஒரு மனிதன் நமக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் நானும் உயிருள்ள தகப்பனை நோக்கி பார்த்து, தகப்பனை எனக்கு வாழ்வு கொடுங்க என்று நோக்கி அழைக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம், ஒரு தாயார் 2 பிள்ளைகள் கணவரோடு தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூரில் போய் செட்டில் ஆகியிருந்தாங்க.
கணவர் திடீர்னு விபத்தில் இறந்து விட்டார். பிள்ளைகள் வயது 9, 11. வாடகை வீடு, வாடகை கொடுக்க முடியல. கணவர் இறந்து விட்டார். என்ன செய்யறதுன்னு தெரில. அந்த அம்மா அம்மாட்ட போச்சு. அம்மா சொன்னாங்க, நானே ஏழ்மையில் இருக்கம்மா, உனக்கு என்னையால் உணவு அளிக்க முடியாது, உன் பிள்ளைகளை கொடுக்க முடியாது, தயவுசெய்து என்கிட்டருந்து போயிருந்தாங்க. சகோதரன்ட்ட போனான். சகோதரன் சொன்னான், எனக்கு 3 பிள்ளைங்களக்கா, ரொம்ப வேகமான ஸ்பீடு சிட்டி, எல்லாமே காசு, எனக்கு என் ஒய்ஃப் வேலைக்கு போகல, என்னையால் முடியாது, உன்னை பார்க்க முடியாதுன்னா. மாமியார்கிட்ட போச்சு. மாமியார் சொல்லிச்சு, நீ என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிடுச்சு. மைத்துனர்கிட்ட போச்சு. தன் கணவருடைய அண்ணன் தம்பி வீட்டுக்கு போச்சு. யாருமே சேர்க்கலை. 2 பிள்ளைகளை வச்சு அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல. கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சது. ஆண்ட்ரூஸ் மாதிரி ஒரு மிஷினரி வந்தார். அந்த அம்மாவை சந்தித்தார், ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் கையை விட்டார். 50 ரூபா எடுத்து கையில் கொடுத்தார். அம்மா, என்கிட்ட இருக்குது 50 ரூபா தான், ஒருவேளை சாப்பாட்டு காணாது, ஆனால் இந்த 50 ரூபாயை வச்சு உன்னையால் டெவலப் பண்ண முடியுமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், அறிவை தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லிச்சு. அந்த 50 ரூபாய் எடுத்துகிட்டு அந்த அம்மா நேரே மார்க்கெட் போச்சு. திருவிக்கான மார்க்கெட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிச்சு. அந்த பஸ் ஸ்டாண்ட் முன்னால் உட்காந்துச்சு. 50 ரூபாய்க்கு வாங்கி வந்தது 60 ரூபாய்க்கு விற்றுச்சு. 10 ரூபா லாபம். 10 ரூபா கர்த்தருக்கு காணிக்க. 10 ரூபாயில் 1 ரூபா 2 ரூபா எடுத்து வச்சுச்சு. திருப்பி 58 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துச்சு. 75 ரூபாய்க்கு விற்றுச்சு. கர்த்தருக்கு 5 ரூபா எடுத்து வச்சுச்சு. இப்படியே டெவலப் பண்ணி அன்னைக்கு தன் தேவையை கிடச்சிது. முதலும் இருந்தது நாளடைவில் இன்றைக்கி பெரிய மல்டி மில்லருக்காக அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 3 திருச்சபையை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட உயிருள்ள தகப்பன் உங்களுக்கு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொடுப்போம். கர்த்தர் வானத்தை திறந்து நேரே வந்து தருவாருங்கள. உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கிறாரு, வாழ்வு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட நீங்களானும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாக அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமா யாரை நம்பினாலும், யாரை நம்பினாலும், அவங்க ஒரு காலம் நம்மை எவ்வளவு கொடுத்தாலும் அது நம்ம நிச்சயமாக நம்ம முன்னேற முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறப்போ நிச்சயமாக முன்னேற முடியும். அந்த ஆண்டவர்கிட்ட அவன் கேட்போமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் நானும் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பாரா? ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவாரா? ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரான்னு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஏக்கத்தோடு வந்த ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தகப்பன், நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் உடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து போகிறப்போ நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிற தகப்பன். ஒரு 2 கடலுக்கு ஒரு ஆத்துக்கு வெளியே ஒரு மனிதர் தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தார். அந்த தூண்டில் புழு வச்சிருந்தார். அந்த தண்ணிக்குள்ளே அந்த புழு ஆடிக்கிட்டு இருந்தது. ஒரு சின்ன மீன் அதை சுற்றி வந்துச்சு. இன்னொரு நேரத்தில் ஒரு பெரிய மீன் வந்துச்சு. அந்த மீனும் சுற்றி வந்துட்டு அந்த பெரிய மீன் சின்ன மீன்கிட்ட சொல்லிச்சு, அப்பா அதை போய் டச் பண்ணிடாத, டச் பண்ணால் அதில் ஒரு ஆங்கிங் இருக்குது, நீ அதை பிடிச்ச உடனே அது ஒன்று ஹேங்கிங் பண்ணோம், தூக்கு போட்டுரும். அப்போ மேலே ஒரு தக்க இருக்குது, உன் வெயிட்டில் அந்த தக்க உள்ளே வரும். வெளியே ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு. அந்த தெக்கு தக்க வெளியே ஒரு சுண்டி உன்னை மேலே எழுப்பார். தண்ணிக்கு வெளியே போயிடுவேன். தண்ணிக்கு வெளியே போனோடனே அந்த ஹேங்கிங்லேருந்து உன்னை ரிலீஸ் பண்ணுவார். மார்க்கெட்டு கொண்டு போவார். மார்க்கெட்டில் விற்றுருவார். மார்க்கெட்டில் வாங்கிட்டு போகிற சகோதரி வீட்டில் போய் நல்ல உப்பு போட்டு உன்னை கழுவாங்க, தேய்ப்பாங்க. தேய்ச்சி கழுவி வெட்டி துண்டு துண்டு ஆக்கி நல்ல மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு எண்ணெய்க்குள்ளே கொண்டு போய் போடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து உன் மேலே உப்பு உரைப்பெல்லாம் ஏறினோடனே எண்ணெய்க்குள்ளே போடுவாங்க. எண்ணெய்க்குள்ளே நீ வேகணும். வெந்தோடனே எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வைப்பாங்க. சூடை ரொம்ப அழகாக சாப்பிட்ருவாங்க. நீ ஒரே ஒரு புழுக்காக ஆசைப்பட்டனா உன் நிலைமை என்ன பரிதாப நிலைமை ஆயிரும். அதனால நீ தயவு செஞ்சு அதை தொட்டுறாதன்னு பெரிய மீன் சொல்லிச்சு. சின்ன மீன், ஆமாம் கரெக்டு கரெக்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. கதையை சொல்லிவிட்டு பெரிய மீன் போயிடுச்சு. சின்ன மீன் மீன் சுற்றி வந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுது. அது நம்மளை ஏமாத்துறதுக்காக, நம்ம போனோன்னா அது சாப்பிட்றதுக்காக நம்மளை இப்படி ஏமாத்துது. அது வந்து தண்ணிக்கு மேலே லேசாக எட்டி பார்த்துச்சு. இந்த ஃபைட்டர்னு ஒரு மீன் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. தொட்டிக்கு மேலே கை வச்சிங்கன்னா தண்ணிக்கு மேலே 1 அடி மேலே வரும்.
டக்குன்னு அடிக்கிறதுக்கு. அந்த ஃபைட்டர் கூட வேறு எந்த மீனை விட்டாலும் சாப்பிட்ருவோம். அதே மாதிரி அந்த மீன் மேலே வந்து எட்டி பார்த்துச்சு, ஒன்றும் தெரியல, யாருமே இல்லை, இது நம்மளை குருடா விடுது. விட்டுச்சு, என்ன பண்ணுச்சு, அந்த லேசாக அந்த பக்கத்தில் போச்சு, நல்ல வாசனை வந்துச்சு, சுற்றி சுற்றி வந்தது, டப்புன்னு போய் பிடிச்சது. அவன் டப்புன்னு மேலே அடித்து எடுத்தான். எடுத்தவன் எடுத்துகிட்டு போனான், மார்க்கெட்டில் கொண்டு போனான். பெரிய மீன் சொன்ன மாதிரி துண்டு துண்டாக வெட்டாங்க, உப்பு போட்டு கழுவி சட்டியில் போட்டு நல்லா தேய்ச்சாங்க. தேய்ச்சி மசாலா போட்டு ஊற வச்சு எண்ணெய் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. வாழ்க்கை என்பது ஆண்டவர் நம்மை வாழ வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்மேல் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். 1 Corinthians 15:2 சொல்கிறாரு, நான் பவுலடிகள் சொல்கிறாங்க, நான் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கை கொண்டால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 48:17 சொல்கிறார், நான் உனக்கு புரோஜனமானவர்களை நான் போதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த நான் முதல்ல சொன்னேன், இது வந்து ஒரு மதம் மாற்ற இடம் இல்லை, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இடம். ரட்சிப்பு என்பது மீட்பு என்பது, மீட்பு நம்மளை தேடி வராது, மீட்பை தேடி தான் நம்ம போகணும். ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். 2 Chronicles 7:7 வாசிங்கன்னா, திரளான ஆடு மாடுகளை பலியிட்டு ஒரு பெரிய தேவாலயத்தை சாலமோன் தீர்க்கதரிசி பிரதிஷ்டை பண்ணுகிறார். 1 Chronicles 8:53 வாசிங்கன்னா, 26,000 மாடுகள், 120,000 ஆடுகளை பலியிடுறார். ஆண்டவருடைய பிரசன்ன அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. முதலாவது தேவாலயம், ஆண்டவர் ரொம்ப மகிமையா இருக்கார். நீளம் அகலம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நல்ல பிரதிஷ்டை பண்ணிட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறார் சாலமோன். தூங்கிட்டு இருக்கப்போ சாலமோனை எழுப்பி கடவுள் பேசுறாரு. என்ன பேசுறாருனா, சாலமோன் எனக்கு முதலாவது ஒரு வீட்டை கட்டினப்பா, எனக்கு ஒரு இல்லத்தை கட்டியிருக்க, இதுவரை யாருமே செய்யாத ஒரு வேலையை செஞ்சிருக்க, அதனால் நான் உனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறேன். அந்த 2 Chronicles 7:12 வாசித்தீங்கன்னா, உன் தேசத்தில் உன் வீட்டில் கொள்ளை நோய் இருக்கா, உன் தேசத்தில் உன் வீட்டில் கடன் தொல்லை இருக்கா, உனக்கு பிரச்சனை இருக்கா, துன்பங்கள் இருக்கா, வேதனை இருக்கா, பயப்படாத. 7:14 சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, முதலாவது நம்ம ஆண்டவற்றை மீட்புக்காக கடந்து வந்த நீங்கள் நானும் ஆண்டவற்றை நம்ம தாழ்த்தணும், நம்மை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடணும். தேடுறது மட்டும் இல்லை, தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினால் பரலோகத்துக்கு நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த சலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனிக்குது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நீ என்ன ஜெபம் பண்ணுறேன்னு. அங்கே ஏலி இருக்கிறப்போ சாமுவேலே ஆண்டவர் அழைக்கிறப்போ சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறார். அவன் என்ன ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்கிறப்போ கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறப்போ அவனோடு பேசின சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசின ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். எதுக்கு எனக்கு பிரச்சனை, எதுக்கு எனக்கு வேதனை, எதுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை? இந்த ஆலயத்தில் வந்து நான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன், ஆலயத்தில் எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ளிடுறேன், பாஸ்டிங் ப்ரேயர் வர்றேன், பைபிள் ஸ்டடிக்கு வர்றேன், ஆனால் என் வீட்டில் ஏன் அமைதி இல்லை, என் கணவர் ஏன் ஒரு குடிகாரராக இருக்கிறாரு, என் மகன் ஏன் அந்த உலக பிரகாரமாக அழிவை நோக்கி கடந்து போய்கிட்டு இருக்கான், எனக்கும் ஒரு அமைதியான வாழ்வு இல்லை, நான் ஏன் துன்பங்களில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஏன் பிரச்சனை தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று சொன்ன ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த உயிருள்ள தகப்பன், உங்களுடைய தேவை என்னுடைய தேவையை சந்திக்கிற தகப்பன், சாலமோனோடு பேசின தகப்பன், தாவீதோடு பேசின தகப்பன், பவுலடிகளோடு பேசின தகப்பன், பேதுருடிகளோடு பேசின தகப்பன், ஐயா டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோடு பேசின தகப்பன், உங்க பாஸ்டரோடு பேசின தகப்பன், உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். நீங்க கடவுள்கிட்ட தகப்பன் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ
லூக்கா 7 அதிகாரத்துல அந்த பாவியான பெண் 37 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அவ போய் இயேசுக்கு பின்னால நின்னு அழுது, இயேசுக்கு முன்னால வர முடியல, ஏன்னா தான் பாவி என்று உணர்கிறாள், நான் ஒரு அக்கிரமக்காரன் நினைக்கிறா, பின்னால நின்னு இயேசுவின் பாதத்துல நின்னு அழுது அழுது அழுது, எனக்கு விடுதலை கிடைக்குமா, என்னுடைய எய்ட்ஸ் வியாதி மாறுமா, என்னுடைய தீப்பி வியாதி மாறுமா, ஐயா நான் இப்படிப்பட்ட துன்பத்துல இருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு இயேசுவின் பாதத்துல நின்னு பின்னால நின்னு அழுது, தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை துடைத்து, தன் தலைமையினால் இயேசுவின் பாதங்களை துடைக்கிறப்போம் அவர் சொல்றார், உன்னன் இவளுக்கு ரட்சிப்பு வந்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன தகப்பன், என்னுடைய ஃபெய்த் மட்டும்தாங்க எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் விசுவாசத்தோடு ஆண்டவரத்தை நிற்கிறப்போம், மகளே உன் விசுவாசம் பாவியான பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த அந்த உயிருள்ள தகப்பன் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார், நீங்கள் நானும் அந்த ரட்சிப்புக்கு ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறமா, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் அவர் விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார், நீங்கள் அந்த அற்புதத்துக்கு ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ரட்சிப்பு எங்கேயோ கடையில் போய் வாங்கிக்கிறது இல்லை, ஒரு பாஸ்டர் பையிலிருந்து எடுத்து கொடுக்கறது இல்லை, நம்ம ஆண்டவரை நோக்கி போனோம், 100 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டாம், 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்து போக வேண்டாம், சொல்கிறார் இறைமை 33:3, என்னை நோக்கி கூப்பிடு கால பண்டலாடு, சங்கீதம் 51:15, ஆபத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவார்கள், சங்கீதம் 91:15, நம்ம சங்கீதம் 107:19-20, நம்ம கடவுளை நோக்கி எப்பெல்லாம் அழைக்கிறோமோ அப்போல்லாம் விடுதலை கொடுக்கிற ஜீவனுள்ள தகப்பன் உங்களோட என்னோடு கடந்து வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் வாரங்கால் போன வாரத்தில் வாரங்கால் போயிருந்தேன், ஆந்திரா பகுதியில் ஓங்கோலில் இறங்கி ஓங்கோல் வழியாக அந்த பக்கம் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கடந்து போய் கடைசி வாரங்கால் வந்து, வாரங்கால்லேருந்து 160 கிலோமீட்டர் போய் ஊழியத்துக்காக கடந்து போயிருந்தேன். அப்போது இதேமாரி சர்ச்சில் மீட்டிங் நடந்தது, சாட்சி சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ ஒரு அன்புக்குரிய சகோதரர் சொன்னார், ஐயா குடிப்பழக்கத்துலேருந்தேன், கஞ்சா பழக்கத்துலேருந்தேன், பீடி சிகரெட் பழக்கத்துலேருந்தேன், வீடு கட்டப்படலை, அமைதி இல்லை, வேதனையோடு இருந்தேயா, வேதனையோடு இருந்த எனக்கு நான் இதே மாதிரி மிஷினரிகள் சொல்கிறப்போ என்னை ஒப்பு கொடுத்தேன், என்னை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுறப்போ எனக்கு குடி பழக்கம் மாறுச்சு, கஞ்சா பழக்கம் மாறுச்சு, பீடி சிகரெட் பழக்கம் மாறுச்சு, இன்றைக்கி மனுஷன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். பீடி பிடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறவங்க போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயா அது பிடிக்கலாம் எனக்கு, மோ யூரின் வரல, மோஷன் வரல, தூக்கம் வரல, சாப்பிட்டது ஜீரணிக்கலன்னு சொல்லுவாங்க, ஐயா நான் குடிப்பழக்கம் குடிக்கலாம், ராத்திரி தூக்கம் வர மாட்டேது, நான் சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்டேன், இனிமே குடிக்கல, நான் கையால் விழுந்துடுன்னு என் நண்பர் சொல்கிறாரு, உண்மைதானே, அதனால் கொஞ்சமாக குடிக்கிறேன் டாக்டர் சொல்லியிருக்காருன்னு இன்னொரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு, இப்படி ஒவ்வொரு தீய பழக்கத்துக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் அது காரணம் இல்லை, தீய பழக்கம் நம்ம கூட இருக்கிறப்போ அது நம்ம விட்டு போகாது, வேதாங்கமோ மத்தையோ 12:11 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அசுத்தாவி உண்டை இருக்குது, நீ வேண்டான்னு சொல்கிறப்போ அந்த சிகரெட்டோ சுருட்டோ பொடியோ போயிலேயே நீ போடுற பழக்கம் உண்டை அதனால எனக்கு பிரச்சனை இருக்கு, அதை நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறப்போ நான் அதை விட்டு வேண்டான்னு நினைக்கிறப்போ 2 நாள் போடலை, நான் 2 நாள் போடாமல் இருக்கிறப்போ எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் நான் கண்ணீரோடு இருந்தேன். லூக்கா 11:24 மத்தேயு 12:43 அந்த அதிகாரம் காணப்படுது, அது போய் அந்த அசுத்தாவி நம்ம விட்டு போயிடுது, வேண்டான்னு சொல்கிற அசுத்தாவி நம்மளை விட்டு கடந்து போய் ரொம்ப தூரம் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் நம்ம வீட்டை வந்து தேடி பார்க்குது, பார்த்தோன்னே நம்ம வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, ஜோடிக்கப்பட்ட நிலைமையில் சுத்தமாக பெயிண்ட் அடித்து யாருமே இல்லை, நீட்டாக வச்சிருக்கு, அந்த பழைய வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு வெளியே போனோன்னே புது வீட்டுக்காரங்க வர்றதுக்காக வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து சுத்தமாக பட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி அந்த அசுத்தாவி போனோன்னு சுத்தமாக வச்சிருக்கிறோம், அது இவன் அடிக்கடி இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லி தண்ணியிலும் பொல்லாத 7 ஆவிகள் உள்ள அழைச்சிட்டு வந்து அவன் முன்னிலைமை நாட்டிலும் பின்னிலைமை பரிதாம நிலைமையாய் காணப்படுதுன்னு இயேசு கிறிஸ்துவின் வாயிலே திறந்து சொல்கிறார். என்ன வெற்றியிடம் இருக்க முடியாது, ஒரு காலியான இடம் இருக்க முடியாது, அந்த காலியான இடத்துல இயேசுங்கிற ஒரு நபர் வர்றப்போம், இயேசு நமக்குள்ளே வர்றப்போம் நம்முடைய பாவங்கள் பறந்து போகும், நம்முடைய அக்கிரமங்கள் பறந்து போகும், நம்முடைய கோபங்கள் பறந்து போகும், நம்முடைய வீணான பேச்சுக்கள் மறந்து போகும், பிறருக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கள் மறந்து போகும், ஆண்டவர் ஜீவனுள்ள
வாழ்வை கொடுக்கும் ஒரு உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்து விட்டார். அந்த உயிருள்ள தகப்பன் தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்கன்னு நீங்க நானும் கேட்கிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாழ்வு கொடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். ஏன்னா ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு விடுதலை. நான் கடந்த பாரம்பரியமாக கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன், எனக்குள்ள நிறைய தீய பழக்கங்கள், விசேஷமாக பீடா போடுவேன். நான் போடுறப்போ பீடா 50 காசு, போன வாரம் எதுக்கும் ஒரு பீடா கடையில் போய் விசாரிக்கிறப்போ ஒரு பீடா 30 ரூபாயாம். என்னுடைய 17 வயசில் ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட 40 வயசு வரையும் போட்டிருக்கேன். ஒரு ஊருக்குள்ளே இறங்கின உடனே குடிகாரனை பார்த்தினா எங்கே ஒயின் ஷாப் இருக்கணும் கண்ணு சுத்தம், அதேமாதிரி எனக்கு எங்கே பீடா கிடக்குன்னு என் கண்ணு சுத்தம், அது நல்ல பீடா கடை எங்கே இருக்குன்னு தேடுவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒரு ஊருக்குள்ளே போய் இறங்கினா தமிழ்நாட்டில் கால் வைக்காத கிராமங்களே கிடையாது, என்னுடைய பிஸ்னஸ் நிமித்தம் போகாத கிராமங்களே கிடையாது. இன்றைக்கி ஊழிய நிமித்தம் இந்தியாவில் 32 ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்டுக்குள்ளே கடந்து போயிட்டேன், ஸ்கூட் கிராமங்களுக்கெல்லாம் கடந்து போயிருக்கேன். போன வாரம் போனேன், அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சித்தமான யூபி பீகார் போக போகிறேன், கடவுளுக்கு சித்தமான முடிந்தால் போவேன். அப்படி நான் முன்ன என் பிஸ்னஸ் விஷயமாக போகிறப்போ எனக்கு சுகருங்கிற ஒரு வியாதி வந்துச்சு. இன்றைக்கி 25 வருஷம் வெள்ளி விழா, சுகர் ரொம்ப நல்ல வியாதி, ஒன்றுமே பண்ணாது, கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க ஸ்வீட்டு, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 10 வேளை சாப்பிட்டாலும் 200 கிராம் கணக்காச்சு, தெரியாது கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே. ஒரு புது நல்ல ஸ்வீட் கடையை பார்த்தோன்னா இறங்கிடுவேன், உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுவானுவேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவேன். என்னுடைய கிட்னி ரெண்டும் கெட்டு போச்சு, அது நல்ல வியாதி, ஒன்றுமே பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்கா வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம், கண் போயிடும், கிட்னி போயிடும், ஹார்ட் போயிடும், கையால் விழுந்துடும். இப்படி நீ 2 கிட்னிகளும் எனக்கு பழுதடைந்தது. டாக்டர் சொன்னார் உன்னுடைய 2 கிட்னிகளும் பழுதடைந்து கிட்டத்தட்ட 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மரிச்சு போவீங்க, உங்கள் கிட்னி டயாலிசிஸ் கண்டிஷனில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டார். என்ன நடந்தது அவர், அதுக்கப்புறம் அந்த கிட்னி மாத்திரை டாக்டர் அவர் இப்போ இல்லை, கத்தருக்குள் இருக்கிறார். கிட்னி ரிப்பேர் பண்ணுற டாக்டர்கிட்ட அனுப்பினார், கிட்னி ரிப்பேர் பண்ணுற டாக்டர் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. என்ன அட்வைஸ் கொடுத்தாருனா, நீங்கள் வாக்கிங் போகிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் சொன்னேன். எவ்வளோ தூரம்னார், தூரத்தை சொன்னேன், 4 கிலோமீட்டருன்னே. எவ்வளோ நேரம்னார், 1 ஹவர்னே. 30 நிமிஷத்தில் 4 கிலோமீட்டர் போங்கன்னார். உங்களுடைய வேர்வை வெளியே வரட்டும்னார். நான் 3 வைட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்தார். அவர் செஞ்ச வைத்தியம் தான். ஆனால் என்னுடைய ஜெபம், என் மனைவியோட ஜெபம், ஆண்டவர் கேட்டார் எந்த கிட்னி புரோட்டீன் 0.8% தான் வெளியே போனோம் கிட்னியிலேருந்து, எனக்கு 6.8 போச்சு, டோட்டல் கிட்னி அவுட்டு, என்னுடைய சத்துக்களெல்லாம் கிட்னி வெளியே வெளியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய மனைவியோட ஜெபம், என்னுடைய ஜெபம் சரியாக 1 வாரத்தில் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய 2 கிட்னியும் ஒரு சராசரி மனிதனைப் போல் இன்றைக்கி 15 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, தங்களை காட்டி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியேற்று திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டு இந்த தேசத்திற்கு ஸ்தேமத்தை கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தகப்பன் ரட்சிப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். உயிருள்ள தகப்பன் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவற்றிலிருந்து மட்டும்தான் வல்லமை வரும். ஒரு மனிதன் விடுதலை கொடுக்க முடியாது, ஒரு ஜீவனுள்ள தகப்பன் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அவரை நோக்கி பார்க்கிறப்போ, அவரை நோக்கி பார்க்கிறப்போ தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, தகப்பனே என் பலவீனங்களை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க தகப்பனே என்று அவரை கேட்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். அந்த விடுதலை எங்கிருந்து வரும்? ஒரு தாயார் ஒரு நல்ல மலைப்பாம்பு வளர்த்தாங்க. மலைப்பாம்பு பாய்சன் கிடையாது, ரொம்ப பெரிய உருவம், பெரிய உருவம் மீன்ஸ் ரொம்ப நீளம். கடந்த நாட்களில் ஆப்பிரிக்கா கண்டம் போயிருந்தேன், உகண்டாங்கிற ஊருக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே போயிருந்தேன்,
முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த காடு மிருகங்களோடு ராத்திரி ஒரு நாள் தங்கிட்டு காலையில் 7 மணிக்கு எல்லா மிருகத்தையும் பார்க்காண்டு இருக்கிறது. இதை புலி சிங்கம் லைன் டைகர் மட்டும் இல்லை, எல்லா மிருகத்தையும் பார்த்துறேன். ஒரு பாம்பு கூட மலைப்பாம்பு தண்ணிக்குள்ளே கிடந்தது, கொஞ்சமாக தண்ணி இருக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, அந்த அது எதையோ சாப்பிட்ருக்கு, அப்படி நெளிய முடையாமல் கிடக்குது. நீர் யானைகள்லாம் கணக்கு வழக்கே கிடையாது, தண்ணிக்குள்ளே போகுது, 10 செகண்டில் வெளியே மூஞ்சை காட்டுது, அப்படியே மூச்சை விட்டுட்டு திரும்பி தண்ணிக்குள்ளே போயிருது. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பார்த்துருப்பேன் திமிங்கலம் தண்ணிக்குள்ளே. அப்படி ஆண்டவர் ஒரு கிருபை செய்தால் ஊழியை திரும்பி தான் அந்த ஊருக்கு போயிருக்கப்போ பார்த்தார். இங்கே நோவா காலத்தில் தண்ணி மழை மேலேருந்து பெஞ்சது கீழேருந்து பெஞ்சதுன்னு பார்த்தோம். அந்த விக்டோரியா லேக் உலகத்தில் ரொம்ப பெரிய லேக், நம்ம புழல் ஏரி மாதிரி ஒரு 1000 மடங்கு பெருசு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செங்கல்பட்டு ஏரி மாதிரி எத்தனையோ மடங்கு பெருசு. அதான் லைன் 9 நதியோடைய 0 பாயிண்ட்னு சொல்கிறாங்க, அங்கே தான் 9 நதி கிளம்புது. அந்த விக்டோரியா லேக் மழை பெஞ்சால் தான் தண்ணி இல்லை, ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறான், பூமிக்குள்ளேருந்து தண்ணி வெளியே வருது, அப்படி கொப்பளிக்குது பூமிக்குள்ளேருந்து தண்ணி. அவ்வளவு மிருகங்களை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த மலைப்பாப்பை பார்க்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. அருமையாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் நம்முடைய பாஸ்டர் ஒருத்தர் கதை அனுப்பிக்கிட்டே இருப்பார், அதில் பார்த்த கதை. ஒரு அம்மா நல்ல மலைப்பாம்பு வளர்த்தாங்க, ரொம்ப நேசித்தாங்க. மிருகங்கன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், கூட ஏசி ரூமில் அந்த அம்மா கூட பெட்டில் படுக்க வச்சாங்க. ஓரளவுக்கு பெருசாகிக்கிட்டே இருந்தது, பெருசாகிக்கிட்டே இருக்க இருக்க ஒரு நாள் சாப்பிடலை. அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிடலை. அந்த உடனே அந்த மலைப்பாம்பை தூக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, அந்த மிருகங்களுக்குன்னு டாக்டர், கார்பெட் பெட் அனிமல்ஸ் டாக்டர். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா இந்த பாம்பு இத்தனை வருஷமாக வளர்க்குறேன், 5 வருஷமாக இவ்வளோ குட்டியில் எடுத்துகிட்டு வந்தேன், இவ்வளோ பெருசு என் கூட தான் படுக்கும், என் கூட சாப்பிடும், என் கூட அவ்வளோ உறவாக இருக்கும், இப்போ சாப்பிடவே இல்லை ஒரு வாரம் ஆச்சுன்னாங்க. அவர் சொன்னார், அந்த பாம்பு தன்னை ஆயத்தம் பண்ணுது. என்ன ஆயத்தம் பண்ணுதுன்னா, இப்போ உங்களை சாப்பிட்றதுக்கு உங்களை அப்படியே உள்ளே ஒழுங்குனா அந்த இறப்பைக்குள்ளே ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் அந்த பாம்பு அப்போ அந்த பாம்போட ஞாபகம் வந்தது, உகண்டாவில் பார்த்தேன், அசைய முடியாமல் ஒரு மானை ஒழுங்கிருக்கு. ஏன்னா மானு கணக்கு வழக்கே இல்லை, வரிக்குதிரை கணக்கு வழக்கே இல்லை, காட்டுப்பண்ணி கணக்கு வழக்கே இல்லை, அவ்வளோ மிருகங்கள், அவ்வளோ மானை எதையோ ஒழுங்கிருக்கு. அந்த இடம் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மானோட நீளத்துக்கு அந்த இடம் பெருசாக இருக்குது. அந்த பாம்போடைய நீளம் கிட்டத்தட்ட இந்த ரூமோடைய நீளம் இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அம்மா உங்களை சாப்பிட இந்த பாம்பு ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கு. அதுதான் 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் விசாசனவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். எப்படி வகை தேடுறான், அந்த பல்வலி வர்றப்போ லேசாக ஒருத்தர் போயிலியை கொடுத்து அந்த பல்லில் வச்ச உடனே அந்த போயிலியோடைய காரமும் கசப்பும் பல்வலி மாறிடுது. அதனுடைய எஃபெக்ட் பின்னால் என்ன நடக்கு, கேன்சர் வந்துடுது. டிபி வியாதி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஒயின் கொடுத்தீங்கன்னா அந்த போதையுடல அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த வீசிங் தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அவனுடைய நிலைமை மரணத்துக்கு நேரே அதை அடைச்சிக்கிட்டு போகுது. இதுதான் சாத்தான். ஒருவேளை அப்படி சாத்தான் லூக்கா 16:18 சொல்லுது, ஒரு மனிதன் மரித்து விட்டான், 2 பேர் மரிச்சிட்டாங்க, தரித்திரன் லாசர் அபிராமுடைய மடியில் இருக்கிறார், ஐஸ்ரேவான் பாதாளத்திலேருந்து மேல் நோக்கி பார்க்கிறார், தரித்திரன் வசதியாக இருக்கிறார். அப்போ ஐயா அவர் கையிலேருந்து ஒரே ஒரு சொட்டு இல்லை, விட முடியாது, ரொம்ப தூரம் வீணாக போயிடும் தண்ணி. ஐயா சரி என் லைஃப் வீணாக போச்சு, அவரை அனுப்பி என் அண்ணன் தம்பிலாம் என்னை மாதிரியே இருக்கான், அக்கிரமம் பிடிச்சவனாக இருக்கான், அநியாயமாக பிடிச்சவனாக இருக்கான், அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்குவேன், நீங்கள் அனுப்பி சொல்லுங்கய்யான்னு சொல்கிறேன். இல்லை அங்கே சொல்கிறதுக்கு உங்கள் பாஸ்ட் பேரதில்ல, இவரை மாதிரி ஆளும் விட்டல் மாதிரி அண்ணன் முடி வளர்த்துக்கிட்டோம், ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு போய்கிட்டே இருக்காங்க அன்புக்குள்ளே, அவங்க பேச்சை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படட்டும்பான்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், இல்லையா மறித்து ஒருத்தன் எழுந்து போனான் அவன் நம்புவான், நம்ப மாட்டான், பிசாசுன்னு அவனுக்கு தொடப்பக்கட்டையும் செருப்பையும் எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுவான், பிசாசு சுடுகாட்டிலேருந்து வெளியே வந்துட்டுறான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவான், நம்ப மாட்டான்டா. ஒரு மனுஷன் தன் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து முதலாக அறிவித்தார். மனம் திரும்புங்கள், யோவான் அதைத்தான் சொல்றாரு. ஓசியா 14:1, கட்டிடத்தில் திரும்புங்கள். அன்புக்குள்ளே நீங்கள் தானே யாற்ற திரும்புகிற மக்களாய் காணப்படுகிறோம். ரட்சிப்பு நமக்கு வேணும், விடுதலை நமக்கு வேணும், வாழ்வு நமக்கு வேணும். அந்த வாழ்வை தேடி தேடி வந்திருக்கிற நீங்கள் நானும் உயிருள்ள தகப்பன்ட வந்திருக்கிறோமா? ஜீவனுள்ள தகப்பன்ட, தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க. அவற்ற திரும்புகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அவற்றை திரும்புறப்போ அவர் சில கண்டிஷன்ஸ் கொடுக்கிறாரு. எப்படியா தன்னுடைய பழைய பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு கத்திட்ட திரும்புறப்போ ஒன்னு நீ ஆத்தியான ஆழத்திலேயே வாங்கினா. அந்த லூக்கா 19 சகையு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஆயத்தமா ஓடி வர்றாரு. சகையு குள்ளன் வேகமா ஓடி வர்றாரு, முன்னாக ஓடி வர்றாரு, மரத்துல ஏறாரு. குள்ளன் ஆனபடியா இயேசு எப்படிப்பட்டவரோ பார்ப்பதற்கு வகை தேடுகிறார். சுத்தி சுத்தி பார்க்கிறார். எப்படி பார்க்கறது? ஒன்னே காட்டத்தி மரம் ஏறிட்டாரு. அந்த மரம் இன்னும் இருக்குங்க. அந்த மரம், அந்த மரத்தை இன்னைக்கு உள்ள பக்கத்துல போகாம அடைச்சி வச்சுட்டாங்க. அந்த மரத்துக்குள்ள ஏறி உட்கார்ந்து அவர் பார்க்கிறார், எட்டி பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு அவனுடைய வாஞ்சியை பார்க்கிற ஆண்டவர். சகைவே இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு கெத்து இறங்கி வந்தாரு. இயேசு கையை பிடிச்சாரு. கூட்டுக்கிட்டு இயேசு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. திருவிக்கானார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த சந்துக்குள்ள இயேசு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் தம்பி வந்து என்னை கூப்பிட்டு வர்ற மாதிரி அந்த கெத்தா நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அங்க இருக்கலாம் சொல்றான். ஒரு பாவியான மனுஷன், ஐயா வட்டிக்காரன், அநியாயக்காரன், பணம் கொடுக்கறேன்னா வீட்டுக்குள்ள இருந்து அந்த அம்மா தண்டல் வாங்கியிருக்கோம், தண்டல் வாங்குறோம். 2 அவர் கெஞ்சி கெஞ்சி வாங்கும். 4 தண்டல் கட்ட முடியும், 5 தண்டல் கட்ட முடியாது. பொண்ணுட்ட சொல்லி நான் இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவருக்கு தெரியும் அந்த அம்மா உள்ளதான் இருக்கணும் தண்டல்காருக்கு. இதே மாதிரி 100 பேரை பார்க்கறாரு. 4 விடுவார், 5 வாய்க்கு வந்தபடி திட்டுவாரு. அப்பதான் அந்த அம்மா வெளியே வரும். அதே மாதிரிதான் சகையை திட்டிருப்பாரு. வரி வசூலிக்கிறார். அங்க இருக்கலாம் சொல்ல, எவ்வளவு கொள்ளக்காரன், 100 கொடுத்துட்டு 200 வாங்குறாயா? இவங்க கூட இயேசு போறாரு. இயேசு நல்லவராச்சே, வல்லவராச்சே, ரட்சிக்கிறவராச்சே. அங்க இருக்கலாம் சொல்றப்போ இயேசு அதை காதல போட்டுக்கவே இல்லை. ஒருவேளை ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், இயேசுன் சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ள வந்ததால சர்ச்சில் இருந்து இயேசு நீ பாவி, இன்னும் மாமியாருக்கு சோறப்படலை, நீ இன்னும் தண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க பையிலேருந்து காசு எடுத்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்கார் பையிலேருந்து தெரியாம காசு எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்க, வீட்டுக்கார் தேடுறாரு நீ போதையில் எங்கேயோ விட்டுருப்பையான்னு, அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நடந்திருக்கான இயேசுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்கெல்லானோ ஆண்டவர் அதை சொல்றதில்லை, அதை சொல்லி காட்டுறதில்லை. நீ பாவின்னு சொல்லி காட்டுறதில்லை. நான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த வார்த்தை உண்மையும் அங்கீகரிப்புமானது. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு ஆண்டவர் நம்மோடு இருப்பவராக ஆண்டவர் வந்தார். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். இயேசு உலகத்தில் நியாயத்திற்கு இந்தியன் பிணல் கோற்று உங்கள் தண்டனைக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்க வரல. விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். வாழ்வு கொடுப்பதற்காக அந்த விடுதலை நற்செய்தி கூட்டங்களில் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்வது சகையுடைய காதல விழுந்துச்சு, நான் இவ்வளவு மோசமானவன், நான் இவ்வளவு அக்கிரமணம் இருந்தேன், நான் இவ்வளவு அநியாயம் இருந்தவன். சகை நினைச்சு இயேசுவின் கையை பிடிச்சு முன்னால காலில் விழுந்த, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, யார்ட்டையாவது வாங்கியிருந்தேன் நான் எத்தனையா திரும்ப கொடுக்குறேயா, என் சொத்துக்களில் சரிபாதி ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்றப்பந்தான் அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். லூக்கா 19:9, அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சால்வேஷன் கம் ஃப்ரம் திஸ் ஹவுஸ். எப்பனா இழந்து போனதை தேடுறோம், ரட்சிக்கும் வந்தார். ஒருவேளை நீங்கள் நானும் அவருடைய கையிலிருந்து விடுபட்ட மக்களாய், உலக பிரகாரமாய் பாவிகளாக, உலக பிரகாரமாக அக்கிரம நிறைந்தவளாய், உலக பிரகாரமாய் நமக்கு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், குடித்து உன்னுடைய கிட்னி அழிஞ்சு போயிருக்கலாம், லிவர் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட அழிவிலும் இயேசுவை நோக்கி பார்க்குறப்போ இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். நீ கடைசி நேரத்தில் ஐயா கேன்சர் வந்திருக்கலாம், டாக்டர் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு கேட்கிறப்போ நீ ஆண்டவரை நோக்கி அழைச்சு பாரு. அழைக்கிறப்ப அந்த கடைசி நிலைமையும் அவர் சொல்றார், மோசே எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றப்ப யாத்திரா 16:14 அதிகாரத்தில், நான் தானப்பா வாயை உருவாக்குனேன், நான் தானப்பா எல்லாத்தையும் உருவாக்கியிருக்க, இந்த மலைகள்லாம் என்னுடைய தானப்பா, எனக்கு தெரியாதா உனக்கு 2 இருக்கு, 2 இருக்கு, ஐயா உனக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும், என்னையால சரி பண்ண முடியும்னு சொன்ன ஆண்டவர் ஐயா விடுதலை கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்தார். நீ விடுதலை தேடி வர்ற நீ நானும் ஆண்டவற்ற ஐயா தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் அநியாயங்களை மன்னிங்கன்னு கேட்கிறப்போ நம்ம கர்த்தரை திரும்புறப்ப மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன். ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க, 7 வசனத்தை வாசிங்க. இவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. கர்த்தரை
கண்டடையச்சக்க சமயத்தில் தேடுங்கள். வாசிங்க ஏசாயா 56:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவர் மேல் மனதுருகுவார். எவ்வளோ பாருங்க, தன் வழியை விட்டுட்டு கர்த்தரிடத்தில் திரும்புறப்போ கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தகப்பன். அதுதான் சங்கீதம் 103. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்த வசனம் சொல்லுங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு, மரணப்படுக்கையில் பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கிற கழுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதை போல் ஆக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தகப்பன். 8 கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தகப்பன். ஒருவேளை நீங்கள் நானோ கடவுள்கிட்ட, தகப்பனே நீ இரக்கம் உள்ள தகப்பன் அல்லவா, நீடிய சாந்தம் உள்ள தகப்பன் அல்லவா, எனக்கு உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் தகப்பனே. கற்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் வார்த்தையின்படி தகப்பனே. ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி ஆண்டவரை வேண்டுவோரை யாவரும் தப்பி பிழைப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நான் உம்மை நோக்கி தப்பி பிழைக்க ஒரு விசை கூட மனமிறங்குங்க, ஒரு விசை கூட மனமிறங்குங்கப்பா. என்னுடைய வேதனையை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் துன்பங்களை மாற்றுங்க. அவரை நோக்கி பார்ப்பமா, ஒரு நிமிஷம் எழுந்து தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ரட்சிங்க, எங்களை ரட்சிங்க தகப்பனே. என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் அநியாயங்களை மன்னிங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா அவர் மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டதில்ல. கர்த்தரை கண்டடைய சக்கத்தில் சக்க சமயத்தில் தேடுங்கள் சொல்கிற தகப்பன். நம்ம இப்ப கர்த்தரை ஒரு தேடுகிற நேரத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தர் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, தகப்பனே ஆசீர்வதிங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் துன்பங்களை மாற்றுங்க, என் துயரங்களை மாற்றுங்கப்பா. எத்தனையோ விடுதலை நச்சேதிக்கு போயிருக்கேன்பா ஐயா, எல்லா நச்சேதி கூட்டங்களை நான் ஜெபிப்பதற்காக ஆயத்தப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா நீ விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க, ஆனா நான் என் அக்கிரமத்தை விடல, என் அநியாயங்களை விடல, அதனால எனக்கு விடுதலை இல்லைன்னு, நான் விடுதலை இல்லைன்னு ஆண்டு நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டு உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். தாவீதுக்கு நீ செய்த பாவத்தின் நிமித்தம் நீ சாக போறன்னு சொல்றப்போ 2 Samuel 12 தாவீது தன் பாவங்களை விட்டுட்டு கஷ்டத்தை திரும்புறப்ப நாத்தான் அப்பவே விடுதலை கொடுத்தார் ஆண்டவர் மூலம். 1 Kings 21 ஆகாப் ராஜா தவறு செய்த பொழுது உனக்கு அழிவு என்று எலியா தீர்க்கன் சொல்றப்போ அவன் தன் தவறுகளை அறிக்கையிட்ட பொழுது அவனுக்கு விடுதலை கிடைச்சது. யோனா மக்கள், யோனா போய் நினிவேக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்குறப்போ அந்த மக்கள் தங்களை அழிவை விட்ட பொழுது 40 நாட்கள்ல எப்போ விட்டாங்களோ அப்பவே விடுதலை கொடுத்த ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த பாவியான 12 உதிரூரல் பெண் மார்க் 5 இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன அந்த உயிருள்ள தகப்பன் ரட்சிப்பு ரட்சிப்பை கொடுப்பதற்காக மீட்பை கொடுப்பதற்காக மத்தேயு 15:21 கானானிய பெண் கானானியர் அள்ளி ஐயா அவனை அழிச்சிருன்னு சொல்றார் ஜீவனுள்ள ஆண்டவர். ஆனா அந்த கானானிய பெண் தன்னை அறிக்கையிட்ட பொழுது அந்த கானானியருக்கு விடுதலை கொடுத்த ஜீவனுள்ள தகப்பன் ஐயா உமன் யுவர் ஃபேத் ஹீலிங் யூ ஐயா பெண்ணே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன அந்த உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம், தூரமா நின்று கவனித்துக் கொண்டிருக்கலாம். தகப்பனே எனக்கு என் வியாதியிலிருந்து, என் அக்கிரமங்களிலிருந்து, என் அநியாயங்களிலிருந்து விடுதலை கிடைக்குமா ஐயா, எனக்கு ஒரு சுகவாழ்வு கிடைக்குமான்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே 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 விடுதலை கொடுக்கிற தகப்பன். நீ மீட்பை கொடுப்பதற்காக வந்தீங்க, ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தீங்க, விடுதலை கொடுப்பதற்காக வந்தீங்க. இது ஒரு கிருபையின் காலம் அப்பா, ஒரு இரக்கத்தின் காலம் தகப்பனே. இப்போ அறிக்கையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க தகப்பனை ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க தகப்பனை. சங்கீதம் 19:12 சொல்கிற பாதை,
ஐயா தன் பிள்ளைகளை உணர்வனையா, மறைவான குற்றங்களுக்கு எனக்கு விலைக்கு காரும் என்று தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட மக்கள் மத்தியில் அப்பா, தன் பிள்ளைகளை உணர்ந்து அறிக்கையிட்ட மக்கள் மத்தியில் தகப்பனே, அந்த ஃபைனல் கார்டு பிரச்சனையினால, அந்த ஃபைனல் கார்டு பிரச்சனையினால அந்த மக்கள் கண்ணீரோடு இருக்காங்கப்பா. அந்த கண்ணீரோடு அந்த முதுகு தண்டோடைய பிரச்சனை விபத்தில் ஆக்சிடென்ட்டில் விபத்தில் இருக்க அந்த பிள்ளைகளுக்கப்பா, உங்களுடைய ரத்தத்தை தொழிக்கிற தகப்பனே, உங்களுடைய ரத்தத்தை தொழிக்கிற தகப்பனே, உங்களுடைய விடுதலையின் கரத்தை போடுற தகப்பனே, ஏசாயா 59 ஒன்று சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகவில்லை என்று சொல்லுகிற பிரகாரமாய், ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு விசை கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா, ரட்சிக்க கூடாதபடி உடைய கை குறுகி போகலப்பா, மீட்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகலப்பா, அந்த ஸ்டோன் பிரச்சனையில தகப்பனே, ஐயா வயத்தில் ஒரு ஸ்டோன் பிரச்சனையில தகப்பனே, எத்தனையோ வைத்தியங்கள் தகப்பனே, ஐயா எவ்வளவோ வாழை தண்டு குடிச்சேன், எவ்வளவோ தண்ணி குடிச்சேன், எவ்வளவோ மாத்திரை போட்டேன், எனக்கு விடுதலை இல்லை, மீண்டும் 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 ஆபரேஷன்ங்கிற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சகோதரன் மேல இந்த தூயனுடைய மகிமை இறங்கட்டும் தகப்பனே, இந்த விடுதலையின் கரம் இறங்கட்டும் தகப்பனே, இப்படி அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும் தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, குழந்தை பாக்கியம் இல்லாம ஏக்கத்தோடு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை முது கரத்துல தருகிறேன், திருமணம் ஆண்டு 12 ஆச்சு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்றப்போ, ஐயா 12 வருடம் உதவுற பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த ஜீவனுள்ள தகப்பன் அல்லவா, ஒரு விசை கூட கற்பத்தினை கற்பரால் கிடைக்கும் ஆசீர்வாதம் தகப்பனே, வல்லமையின் கரம் அப்பா, உங்களுடைய விடுதலையின் கரம், பிரஷர்ல சுகர்ல எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில கண்கள் மாலை கண் வியாதியில ஏக்கத்தோடு வந்திருக்கிற அந்த மகனை முது கரத்துல தருகிற தகப்பனே, ஒரு விசை கூட இறங்குங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒரு விசை திருச்சபை ஊழியர் திருச்சபை குடும்பங்களை முதல் கரத்துல தருகிற தகப்பனே, இந்த பகுதியில மலையின் மேல் இருக்கும் பட்டணமாய் இங்க வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய கிருபையின் கரம் திருச்சபையோடு இறங்க போற தயவு காக்கூட, திருச்சபையில் வயதில் மூத்த மக்களை உமது கரத்தில் தருகிறேன், மனம் இறங்குங்கப்பா, சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்பா அர்ப்பணிப்போடு பணி செய்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உமது கரத்தில் தருகிறேன், ஒரு விசை கூட மனம் இறங்குங்க, மனம் இறங்கும் அருமையாக விசை இசை மீட்டி அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளப்பா, அற்புதமாக மீட்டி அந்த பிள்ளைகளை இன்னும் வல்லமையாக உங்களுடைய ஞானத்தினால வல்லமையினால் அபிஷேகப்படுற தயவுக்காக கூட நன்றி, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்க திருச்சபையிலுள்ள வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தில் தருகிறேன்.